கேட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு ஒத்தாடுன்னு சொன்னோன்னே உள்ளே விட்டாங்க. அவ்வளோ தூரம் போயிட்டு எதையுமே பார்க்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் பார்டர் வந்துச்சு அப்படின்னா ஒன்று மத்திய பிரதேசத்துக்குள்ளே போனோம், அப்படி இல்லாட்டி குஜராத் உள்ளே போனோம். ஆ, லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ரோட்வேஸ் நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஆ, அப்படியே டவுனில் சைக்கிளை நிப்பாட்டியாச்சு. செம்மா பிளேஸுங்க இது. வெஸ்டர்ன் காட்ஸ்னால் வெஸ்டர்ன் காட்ஸ் தான், அதுவும் இந்த பூனே ரோடு இருக்கே. ஆ, நேத்து நான் எங்க தெரியுமா இருந்தேன், அப்படியே ஜூம் பண்ற பாருங்க. குட் மார்னிங் மக்களே, என் பேர் லோகேஷ், நான் தமிழ்நாட்டுல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டேட் தாண்டி வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் நேற்று மகாராஷ்டிராவில் இருந்து திருப்பி கர்நாடகா என்ட்ரி ஆகிட்டு திருப்பி இன்றைக்கி நான் மகாராஷ்டிரா நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு ஸ்டே பண்ணவங்க நான் போகிறப்ப காமிக்கிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு குளியலுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு நல்லா பேக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ வாங்க போகலாம். மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க, சைக்கிளை ஃபுல்லாக வெளில இறக்கியாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இவங்களோட தான் நைட் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். நான் அதான் சொல்லியிருந்தேன், அண்ணன் வந்து மலையாளி. ஸோ இவங்க தான் எடுத்தோடனே நம்மள்ட்ட அதான் கேட்டாங்க, கேரளாவில் எங்கேருந்து போவார் அப்படின்னாங்க. இல்லைன்னா நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல வாப்பா அப்படின்னு சொல்லி அண்ணனோட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அண்ணன் தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். சரி மக்களே, அப்படியே அண்ணன்ட்ட கொஞ்சம் நேரம் நம்ம பேசிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க, சூடாக பஜ்ஜிலாம் போட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு. ஸோ அவங்கள்ட்ட அப்படியே விடே பெரிய டச்சு அப்படியே வளர்றேனே. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வாங்க கோலாப்பூர் நோக்கி நம்மளோட பயணத்தை அப்படியே நவுத்துவோம். ஐயோ, இந்த அழகை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, செம பெரிய மேடுங்க. எவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கேன்னு அப்படியே பாருங்களேன். ஒய், செம்ம வியூ இங்கேருந்து பார்க்கறதுக்கு. சல்லுன்னு போகிறாங்க எல்லாம், நம்ம அப்படியே தள்ளிட்டு போயிட்டுருக்கோம். பட் செம்ம அழகாக இருக்குது இந்த பிளேஸு. சொல்லுவாங்க அப்படியே போ, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் தான். ஆ, நேற்று நான் எங்கே தெரியுமா இருந்தேன், அப்படியே ஜூம் பண்ணுறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, மேகம் மறைக்குதுங்க. அந்த இடத்துல ஒரு ஹில்ஸ் தெரியுதா, தெரியுது அந்த இடத்துல. ஸோ அந்த மேலே தான் நான் நேற்று இருந்தேன். நேற்று வீடியோ நம்ம அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இங்கே இருக்கோம். அது தெரியுதா அந்த ஹில்ஸு, அந்த ஒரு மாதிரி கருப்பாக தெரியுதா, அது மேலே தான் நேற்று நம்ம இருந்தோம். ஸோ செம்ம இடங்க அது. ஆனால் அந்த இங்கேருந்தே பாருங்களேன், மேகத்துக்கு மேலே இருக்குது அந்த மலை. முக்கால்வாசி மலை வந்து மேகத்தை அப்படியே மறைச்சிருக்கு. சாரி, மேகம் வந்து முக்கால்வாசி மலையை மறைச்சிருச்சு. அந்த மேக கூட்டத்துக்கு நடுவில் தான் நேற்று நம்ம டிராவல் பண்ணி அப்படியே வந்து இந்த ஊர் வழியாக அப்படியே வந்து இந்த ரோட்டில் இப்போ வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே இந்த சைடு போவோம். காலையிலேயே எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்களேன், அப்படியே கண் அப்படியே எப்படி சொல்கிறது, ரோட்டில் கவனமே செலுத்த முடியலைங்க என்னால். அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க சைடில். சைடில் இவ்வளோ அழகாக வச்சுட்டு நேஷனல் ஹைவேல போனால் எப்படிங்க போக முடியும். அதுவும் நான் சும்மாவே பயங்கரமாக ரசிப்பேன். இதில் இவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னா எப்படிங்க என் கான்சன்ட்ரேஷன் இந்த சைடு வரும். அதுக்கு தான் ரொம்ப கார்னரில் போயிட்டுருக்கேன், கவனம் சதறி உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஓ, செம்ம பிளேஸுங்க. ஆ, அப்படியே டவுனில் சைக்கிளை நிப்பாட்டியாச்சு. செம்ம பிளேஸுங்க இது. ஓய்யோ, எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த இடம். நான் இப்போ அங்கேருந்து அப்படியே சல்லு 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 சல்லுன்னு இறங்கி இப்போ டவுன் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. செம்ம பிளேஸுங்க இது. ஓ, எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்களேன், இதுதான் மான்சூனில் ஒரு ப்ளஸ்ஸு. அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும் அந்த மழை தண்ணி பட்டு. ஐயோ, வெஸ்டர்ன் காட்ஸோட அழகு வேறு லெவலுங்க. அங்கே போனோம், இப்போ நம்ம டவுனில் இறங்கி 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 அப்படியே டவுனில் போனோம். சோபா வேற லெவல் இருக்குங்க இந்த இடம். ஸோ அப்படியே இங்கேருந்து ரிஸ்க் எடுக்காமல் சல்லுன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆ, லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ரோட்வேஸ் நான் பார்த்ததே கிடையாதுங்க. 4 மாசமாக எத்தனையோ வகையான ரோட்டில் ஓட்டிட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நான் ஓட்டினதே கிடையாதுங்க. சைக்கிள் எவ்வாடி கொடூரமாக கொள்ளுதுங்க என்ன அப்படியே இந்த இயற்கை.
அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோட்டில் போகிறதுக்கு. எப்போ செம்ம அழகுங்க, சீரியஸாக சொல்லணும்னா லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சும் ஹூப்ளிலேருந்து கோலாப்பூர் ரோடு, கோலாப்பூர்லேருந்து பூனே, பூனேலேருந்து மும்பை, இந்த ஒரு ரோட்வேஸை லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த ஒரு ட்ரிப்பு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அடிக்ட் ஆகிடுவீங்க நீங்கள் இயற்கை மேலே. அப்படியே அந்த அளவுக்கு க்ரீன், அதுவும் மான்சூன் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ரூட்டு ஹூப்ளிலேருந்து கோலாப்பூர், கோலாப்பூர்லேருந்து பூனே, பூனே டு மும்பை, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ரோட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா மிரண்டு போயிடுவீங்க. எவ்வா டே போதும்டா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அழகு தெரியுமா இந்த இடம். ஏங்க சீரியஸாக நான் என்னச்சில் போகிற மாதிரி இல்லைங்க, சொர்க்கத்தில் போகிற மாதிரி இருக்குங்க எனக்கு. அப்படியே மலையில் மாட்டிக்கிட்டாச்சுங்க. அப்படியே செம்மையாக இருக்கானா இடம். ஒதுங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு கிளை மட்டும் தான் இருந்துச்சு, ஸோ அங்கேயே அப்படியே ஒதுங்கியாச்சு. செம்மையாக மழை தூரிகிட்டு இருக்கு. மழை விட்டோன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆ மழை பெஞ்சு முடிச்சோன்னா வேறு லெவல் இருக்குங்க இந்த இடம். ஒரு சின்ன ஒரு ஜென்ரல் நாலேஜ் சொல்லிடுறேன் இந்த ரோடை பற்றி. இந்த ரோடை அப்படியே உத்து பாருங்களேன். இதில் வந்து வரி 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 வரியாக கோடு 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 கோடாக இருக்கும். அந்த கோடு போட்ட ரோடு எதுக்கு அப்படின்னா, இப்போ மழை பெய்யுது அப்படின்னா ரோட்டில் வந்து இது என்னச்சு ரோடு, ரோட்டில் தண்ணி தேங்கிடக்கூடாதுங்கிறதுக்கு அது மாதிரி வரி வரியாக போட்டிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா தண்ணி தேங்கி நிற்காமல் சைடில் இது மாதிரி வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ரோட்டில் தண்ணி இங்கே பாருங்க, அவ்வளோ மழை பெஞ்சிச்சு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை பாருங்கள் ரோட்டில். காரணம் இந்த சைடில் எல்லா தண்ணியும் இறங்கிடும், அதுக்கு தான் இது மாதிரி கோடு போட்ட ரோடு போடுறாங்க என்னச்சில். ஸோ அப்படியே போகிற வழியில் ஒரு ஜென்ரல் நாலேஜ், இது தப்பாக ரைட்டான்னு தெரில பட் எனக்கு இதான் தோணுச்சு, பட் அதுதான் உண்மை. அதுவும் இல்லாமல் டயருக்கு வந்து நல்ல கிரிப்பாக இருக்கும் இந்த ரோடு, சூப்பராக இருக்கும் கிரிப்பு இந்த ரோட்டில். பிளெயின் ரோட்டில் போகிறதுக்கும் இதில் போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆ கொஞ்சம் நேரத்தில் இந்த மழை இருக்கே என்னை படாத பாடுபடுத்திருச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக தூத்தல் மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்குங்க. ஒன்று அடித்து கொளுத்தி எடுத்துடணும் மழை, இல்லையா மழையே பெய்யக்கூடாது. அதை விட்டுவிட்டு 1.5 மணி நேரத்துக்கு தூத்தலாக போட்டு சாவை அடிச்சிருச்சிங்க என்ன. ஏன்னா மழை அதிக, எப்படி சொல்கிறது, ஸ்லோவாக போயிறப்ப காற்று பயங்கரமாக அடிக்குமா, சைக்கிளே மிதிக்க முடில. ஐயோ திணறிட்டங்க. ஆ அவ்வளோ பெரிய டவுனு, பெடல் பண்ணுறதை விட்டுட்டு அப்படியே நின்றுடுதுங்க. என்ன டவுனுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இது. ஆ ஐயோ சாம பிளேஸுங்க இது. இன்னும் பூனேக்கு 260 கிலோமீட்டர், கோலாப்பூர் 27 கிலோமீட்டர். யா பேபி காலையிலேருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். ஓ இந்த நேஷனல் ஹைவேல போகிறதுக்கு மட்டும் எனக்கு போரே அடிக்கலைங்க. ஏன் அப்படின்னா என்னை சுற்றி ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கா, ஒவ்வொரு மலை ஏறுறதுக்கும் நாக்கு தள்ளுது. ஆனால் இறங்குறப்போ அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த சீனரியோட இறங்குறப்போ வேற லெவல் இருக்கு. மறுபடியும் நம்மளோட 6வது ஸ்டேட்டான மகாராஷ்டிராக்குள்ள என்ட்ரி ஆக போகிறோம். என்ட்ரி ஆயாச்சுங்க. இங்கே ஒரு டோல்கேட் இருக்கு, ஸோ அந்த டோல் தாண்டிட்டோம் அப்படின்னா அஃபீஷியலாக 6வது ஸ்டேட்டை என்ட்ரி பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் வேற எந்த பார்டரும் வராது. இதுக்கப்புறம் பார்டர் வந்துச்சு அப்படின்னா ஒன்று மத்திய பிரதேஷ்குள்ளே போகணும், அப்படி இல்லாட்டி குஜராத் உள்ள போகணும். ஸோ எனக்கு பேக் சைட் தெரியுதா டோல். மகாராஷ்டிராக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு நம்மளோட 6வது ஸ்டேட்டுங்க, அஃபீஷியலாக என்ட்ரி ஆயாச்சு. செம்ம காத்தடிக்குது. ஓ டோல் வந்தாச்சுங்க, அவ்வளோதான் மகாராஷ்டிராக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு அஃபீஷியலாக. ஓடே டக் 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 டக். ஓ இங்கேருந்து 418 கிலோமீட்டர் இருக்குது மும்பை. ஸோ இப்போ ஏதாச்சும் நான் சாப்பிட்டே ஆகணும், பயங்கரமாக பசிக்குது. ஏதாச்சும் ஒரு கடையில் நிப்பாட்டி ஒரு வடாப்பா போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூனே 411, கோலாப்பூர் 12. மழை பெஞ்சாலும் அழகுதான், பெய்யலனாலும் அழகுதான். மழை பெய்யறப்பே அழகாக தான் இருக்குது இடம், மழை பெய்யலனாலும் அழகாக தான் இருக்குது. கோலாப்பூர் 9 கிலோமீட்டர், சட்டாரா 134, பூனே 242. இன்னும் 9 கிலோமீட்டர் போகணும் கோலாப்பூருக்கே. ஆ செம்ம பிளேஸுங்க இது. ரோட்டை பார்த்தீங்களா,
ஒன் வே தான் இது, வேறு லெவல் செதுக்கியிருக்காங்க. ஹா, மலையை கொடைஞ்சி அந்த கொடைஞ்ச இடத்துலலாம் புல் முளைச்சி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஹா, டவுன்னு நினைக்கிறேன். ஹிந்தி படிக்க கற்றுக்கணும், ரிப்பீட்டடாக வர வேர்ட்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஹா, கோலாப்பூர் உள்ளே போகலான்னு பார்த்தா கோலாப்பூரில் எல்லாமே லாக்டவுன் லாக்டவுன் க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ்னு காட்டுது மேப்பில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டைம் 3:30 தான் ஆகுது. சரி, கோலாப்பூர் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பிளேஸ்லாம். சரி, உள்ளே போகிறதுக்கு அலோடு உண்டா அப்படின்னு பார்த்தா எல்லாமே க்ளோஸ் 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 டெம்பரரி க்ளோஸ் டெம்பரரி க்ளோஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் இப்போ உள்ளே போயிட்டு வேஸ்ட்டாக மேலாப்பில் பார்த்துட்டு வர்றதுக்கு போகாமே இருக்கலாங்க. ஏன்னா உடம்புல எனர்ஜி இல்லையா, வேஸ்ட்டாக நம்ம அவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டு எதுவுமே பார்க்கல அப்படின்னா அது வேஸ்ட்டுங்க, அது மனசு உடஞ்சிருங்க. அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு இடத்த போய் நம்ம பார்க்கறதுக்கு ஆசையாக போவோம், அங்கே உள்ளே உடலை அப்படிங்கிறப்ப அதுக்கு மேலே எங்கேயுமே போக தோணாது. ஸோ அதுக்கு நம்ம அங்கே போகாமல் அப்படியே அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லைங்க, நான் என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். பரவாயில்ல, போய் உள்ளே உடலனாலும் பரவாயில்ல, மேலே அப்படிலாம் நின்று பார்த்துட்டாச்சும் வந்துடணும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு அட்லீஸ்ட் அதையாச்சும் நான் பார்த்துட்டு போயிடணும். இல்லாட்டி அது அப்புறம் பின்னாடி யோசிப்பேன், ஆகா போய் மேலே அப்படியாச்சும் பார்த்துருக்கலாமோ, ஆகா மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கு எதுவுமே தோணிடக்கூடாது. அதனால் பரவாயில்ல, உடம்புல எனர்ஜி இல்லாட்டி பரவாயில்ல, நான் போய் பார்க்காம வர மாட்டேன். என்ட்ரன்ஸே வேறு லெவல் இருக்குது கோலாப்பூர். வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு லைட்டாக ஒரு எக்ஸ்ப்ளோரிங்கை போட்டுட்டு வருவோமா. லெட்ஸ் கோ. ஓ, என்ன இடம் இது? ஓ, சிவாஜி யூனிவர்சிட்டிங்க. ஓ, சிவாஜி யூனிவர்சிட்டி பங்கமாக இருக்குங்க. எப்படி நிற்கிறவருங்க அட்டே, சும்மா கெத்தா. கேட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு ஒத்த ஆளுன்னு சொன்னோன்னே உள்ளே விட்டாங்க. ஸோ சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. நான் இதை பார்த்தோன்னே இதை எப்படியாச்சும் பக்கத்தில் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். எப்படி இருக்கு பாருங்க, வேறு லெவல் இருக்குங்க. ஸ்டாச்சு எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்க, அந்த பேக்ரவுண்டோட பார்க்குறதுக்கு ஹொய்யோ, செம்மையாக இருக்குங்க இந்த இடம். சிவாஜி யூனிவர்சிட்டி செம்ம இல்லை. ஹா, வேற லெவலுங்க. ஸோ டக்கு நீங்கள் வந்து கிளம்ப வேண்டியதான். ஏன் அப்படின்னா நமக்கு பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம். சே, வேறு லெவல் இருந்துச்சு ஸ்டாச்சு. மராத்திய குலத்து சத்ரபதி சிவாஜி வேறு லெவல் மனுஷன்ல. ஆல்ரெடி இவரோட ஸ்டாச்சு வந்து நான் கோவா பார்டரில் காமிச்சிருப்பேன். மகாராஷ்டிராவில் இவர் கெத்துங்க. தெரியாதனமாக இந்த ஊருக்குள்ளே வந்துட்டேங்க. ஒரு டவுன் கூட இல்லை, ஃபுல்லாக மேல் நோக்கி போயிட்டுருக்கு இந்த ஊர். ஊ, செம்மையாக இருக்குங்க இந்த இடம். உள்ளே போகலாம், பட் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இருட்ட போது, நம்ம சீக்கிரம் ஸ்டே தேடி ஆகணும். ஓய்யோ, வேறு லெவல் இருக்குங்க இந்த இடம். ஊ, செம்ம ஏரிங்க. ஏரியோ குளமோ ஏதோ ஒன்று, ஆனால் வேறு லெவல் இருக்கு. ஊ, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, செம்மையாக இருக்குங்க இடம். இந்த மலையோட பார்க்குறப்போ சீரியஸ்லி வேறு லெவல் இருக்குது இந்த இடம் சொல்ல போனால். ஹா, பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்ததுக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு அழகையாச்சும் பார்த்துட்டு போனோமே அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருந்தால் போதுங்க. ஓ, என்ன டவர்னு தெரில, செம்மையாக இருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு. லேக் வியூ டவர்னு நினைக்கிறேன். ஆடிங்க. ஊ, வேறு லெவல் இருக்கு. ஓ, சாமா பெரிய டவுனுங்க. பிரேக்கு பிடிக்கலை மழை பெய்யறதுனால. நான் இந்த ஒரு பிரச்சனை தான் சொல்லியிருந்தேன், மழை காலத்தில் கிளம்பணும் அப்படின்னா பிரேக் இஷ்யூ அதிகமாக வரும்னு சொல்லிட்டு. டிஸ்க்கு ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பிரேக் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம புனே ரோடு பிடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா புனே ரோடு பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டே பார்த்துட்டு தூங்க வேண்டியதான். ஓ, பாருங்க அந்த ஸ்டாச்சு எவ்வளோ வேறு லெவல் இருக்குல்ல. ஊ, இந்த மழை வந்து என்னை பயங்கரமாக கொள்ளுதுங்க, கடுப்பாகுது எனக்கு.
சும்மா தூரல் போட்டிக்கிட்டே இருக்கு. காலையிலேருந்து அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஒரு வழியாக பூனே ரோடு பிடிச்சாச்சு. இப்போ நேராக இப்படி போனோம் அப்படின்னா 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டரில் பூனே வந்துடும். ஸோ இன்னைக்கு நைட்டு ஸ்டே பார்ப்போம். ஸ்டே பார்த்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். உட்காரவே முடியலங்க சீட்டில், மழை பெய்யுதா அதனால் துணியெலாம் ஈரமாயிடுச்சா, உட்காரவே முடியல, எரியுது. ஓய்யோ செம்மையாக இருக்குல்ல இந்த இடம், அதே எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்க. மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு, இப்போ தான் வானெல்லாம் தெளிவாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7 மணி ஆகுது. ஃபைனலி டைம் இப்போ எத்தனை மணி தெரியுமா, 9 மணி ஆகுதுங்க. அப்படியே இருட்டில் செம்ம இருட்டில் சுற்றிட்டு வந்தேன். அப்புறம் கடைசியாக வந்து பாரத் பெட்ரோல் பங்க்கில் வந்து நான் கேட்டேன், நான் இது மாதிரி ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, டென்ட் போட போகிறோமா இல்லை எங்கேயாச்சும் அலர்ட் பண்ணுறாங்களா இடம் அப்படின்னு எதுவுமே இது வரைக்கும் தெரியல. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ எங்கே ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோடு முடியுது. ஏதாச்சும் இடையில நான் அழகான பிளேஸ் பார்த்துருந்து அதை நான் வீடியோவில் ஆட் பண்ண மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எண்டில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோவை முடிச்சுப்போம். பாய். மேட்டு சாலையிலே மாட்டு வண்டியிலே போறாலே பொண்ணு ஒருத்தி, பொண்ணு கட்டியது என்ன புடவை என்றேன், வானவெளி வண்ணம் என்றார். மழை துளி மண்ணில் வந்து சிந்த சிந்த எழுகிறதே ஒரு வாசம், அது என்னை வானவெளி கொண்டு சேர்த்து விழுகிறதே. சில நேரம் தந்தானே தந்தானே, காற்று மழையும் தந்தானே, எல்லோரும் வாழத்தானே. தந்தானே தந்தானே, பாடல் ஒன்று தந்தானே, எல்லோரும் பாடத்தானே. சிறு பிள்ளை போல் மனதினிலே துயரில்லையே, பறவையை போல் உடலிருந்தால் பயமில்லையே. தந்தானே தந்தானே, கையில் பூமி தந்தான்.